தெருவில் அலையும் நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சையும் வெறிநாய் தடுப்பூசியும் உடனடியாக போட வேண்டும் என்று பிராணிகள் வதை தடுப்புச் சங்கம் திருநெல்வேலி கிளை சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிராணிகள் வதை தடுப்புச் சங்கம் திருநெல்வேலி கிளை சார்பில் ஆலோசனை கூட்டம் பாளையங்கோட்டை அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை அரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. பிராணிகள் வதை தடுப்புச் சங்கத்தின் உதவி தலைவர் டாக்டர் பிரான்சிஸ் ராய் கலந்து கொண்டு பிராணிகளுக்கு செய்த பல்வேறு தொண்டுகள் பற்றி விளக்கி கூறினார். பிராணிகள் வதை தடுப்புச் சங்கத்தின் திருநெல்வேலி கிளை பொருளாளர் டாக்டர் ஜனார்த்தனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பிராணிகள் வதை தடுப்பு சங்கத்தின் திருநெல்வேலி கிளை செயலாளர் டாக்டர் எல்லப்பன் பிராணிகள் நல சங்கத்தின் உறுப்பினர்கள் தங்களது அனுபவங்களையும் யோசனைகளையும் குறித்து சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் தெருவில் அலையும் நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சையும் வெறிநாய் தடுப்பூசியும் உடனடியாக போட வேண்டும், பள்ளியில் பயிலும் சிறுவர் சிறுமியர்களுக்கு மிருக வதையை தடுக்கும்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், நோய்களுக்கான தடுப்பூசி, நாய்க்குட்டிகளை தத்தெடுப்பது மற்றும் திருநெல்வேலி கால்நடைகள் கல்லூரியுடன் இணைந்து வதைப்படும் பிராணிகளை காப்பாற்றுவது, பிராணிகளுக்கு அவசர ஊர்தி, காயமடைந்த பிராணிகளுக்கு உள் நோயாளி மருத்துவ வசதிகள் செயல்படுத்த வேண்டும், வயதான பசுக்களை பராமரிக்கும் விவசாயிகளுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் வகையில் பசு கோமியம் மூலம் பூச்சி மருந்துகளும் பசு சாணம் மூலம் உரம் தயாரித்து அதை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.